அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம விதவிதமான ஸ்நாக்ஸு சாலட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான ரெசிபி, கற்பூரவல்லி இலை ரசம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கரைத்த புளி, கற்பூரவல்லி இலை சாறு, சீரகத்தூள், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், உப்பு, வெல்லம், வெங்காயம் பூண்டு, கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் ரசம் அப்படின்னாலே வந்து தாளித்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த ரசம் வந்து நம்ம தாளிக்காமையே செஞ்சு சாப்பிட்லாம். சளி அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே, கோல்டு, இரும்பல் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இந்த ரசத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து கரைச்சி வடித்து வச்சுருக்கேன், புளி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கற்பூரவல்லி இலை சாறு, அது நான் வந்து ஜஸ்ட் அப்படியே அதில் இருக்கிற சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு, இது வந்து நான் அப்படியே சும்மா தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள், காரத்துக்கு வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து தட்டி வச்சுருக்கேன், வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சளி பிடிச்சிது இல்லை இரும்பல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கற்பூரவல்லி இலை சாறை வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இலை. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம ரசம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்து வீட்லேயுமே நம்ம கண்டிப்பாக டெய்லி நம்ம ஃபுட்டில் இருக்கும். அதுவே வந்து ஒரு ஒரு மெடிசனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. கடைசியாக கொத்தமல்லி இலை. இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் கற்பூர இலை சாறு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக, ஏதோ மருந்து கசக்கும்னு நினச்சிட்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரசத்துலலாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சளிக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து நார்மலாக ஹாட் இல்லாத வாட்டரை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளோட கற்பூரவல்லி இலை ரசம் தயாராகிருச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.